ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் சிக்ஸ்த்து தேர்டு தேமில் யூனிட் ஃபோர் அதாவது ஹிஸ்ட்ரியில் சிக்ஸ்த்து தேர்டு தேம் யூனிட் ஃபோரில் சவுத் இந்தியன் கிங்டம் அவங்கள்தற்றி லெசனை பார்க்கலாம் இந்த லெசனில் நாம் வந்து பல்லவர்களை பற்றியும் சாளுக்கியர்களை பற்றியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாம் பல்லவர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோ வந்து சாளுக்கியர்களுக்கு மட்டும் தனியாக வீ நம்ம ஒரு வீடியோ போடலாம் சவுத் இந்தியன் கிங்டமில் செவன்த் செஞ்சுரியில் ஹர்ஷா வந்து நார்த் ரீஜியனை வந்து ஆட்சி புரினாங்க அப்போ சவுத்து அதாவது தமிழ்நாடோட தமிழ்நாடும் சில ஆந்திராவின் சில பகுதிகளும் பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க அது இல்லாமல் சென்ட்ரல் அண்டு ஈஸ்டர்ன் டெக்கான பகுதியை வந்து சாளுக்கியர்கள் ஆட்சி செஞ்சாங்க அவங்கள வந்து பதாமி சாளுக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து ராஷ்டிரகுடாஸ் அவங்க வந்து தோற்கடித்தாங்க இந்த ஏழாவது செஞ்சுரியில் இந்தியாவில் வந்து முக்கியமான மூணு ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சாங்க யாரும் வந்து இந்தியாவை முழுமையாக ஒரே ஆட்சியாளராக ஆட்சி செய்யலை எப்படின்னு சொன்னோம்னா உதாரணத்துக்கு மௌரியர்கள் அல்லது குப்தர்கள் வந்து எப்படி முழு இந்தியாவை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க அதாவது ஹர்ஷா பல்லவா யாருமே அது வந்து இந்தியாவை முழுமையாக ஆட்சி செய்யலை நாம் பல்லவர்கள் பற்றி பார்க்கலாம் பல்லவர்களோட ஆட்சி பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து காஞ்சிபுரத்தை முக்கியமான ஒரு வணிக தலமாக கொண்டு இருந்தாங்க இந்த காஞ்சிபுரத்தில் வந்து சைனீஸும் ரோமானிய மெர்ச்சன்ஸ் வந்து அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணதுக்கான சான்றுகள் இருக்குது இவங்க வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கிங்டம் அதாவது தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் ஆந்திராவோட பகுதியும் தமிழ்நாட்டோட நார்த்து சைடு பகுதியும் சேர்ந்த இடத்த தான் பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க இந்த பல்லவர்களோட டெரிட்டரி இங்கே பார்க்கலாம் அதாவது மாமல்லபுரம் காஞ்சிபுரம் வேலூர் இது எல்லாமே வந்து அவங்க ஆட்சி செஞ்ச முக்கியமான பகுதிகளாக இருக்குது அது இல்லாமல் இங்கே மேலே துங்கபத்ராங்கிற பகுதி வரைக்கும் அதாவது சென்ட்ரல் இந்தியா இந்த பகுதி வரைக்குமே வந்து அவங்க ஆட்சி செஞ்சுருந்தாங்க இங்கே சென்ட்ரல் இந்தியாங்கிறது சாளுக்கியர்கள் வதாமி சாளுக்கியான்னு சொல்கிற அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க வாங்க அவங்களோட சோர்ஸை பற்றி பார்க்கலாம் மண்டகப்பட்டு இன் கே இது வந்து மகேந்திரவர்மன் பற்றி கூறுனதாக இருக்குது அது இல்லாமல் இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா புலிகேசி டூ உடையது அதாவது சாளுக்கியர்களுக்கு மகேந்திரவர்மனுக்கும் நடந்த போர்களை பற்றி குறிக்கிறதாகவும் அதுக்கடுத்து வந்து அவரோட மகன் நரசிம்மவர்மன் அவரை புலிக்கேசை தோக்கெடுத்துகிறத பற்றியும் இதில் போட்டிருக்கு செப்பேடுகள்னு பார்த்தோம்னா காசக்குடி செப்பேடுகள் இருக்குது அது இல்லாமல் லிட்ரேச்சரில் வந்து மற்ற விலாச பிரகாசனா அதாவது மகேந்திரவர்மனோடத இந்த லிட்ரேச்சரும் அவந்தி அவந்தி சுந்தர கதா அதுவும் இந்த முக்கியமான இலக்கியங்களை கலிங்கரத்து பரணி பெரிய புராணம் நந்தி கலம்பகம் எல்லாமே இந்த பல்லவர்கள் பற்றி கூறுகிறதா இருக்குது அது இல்லாமல் அயல்நாட்டவர்களோட குறிப்பு அதாவது ஃபாரின் நோட்டீஸ்ன்னு சொல்லுவோம் யுவான் சாங்கிற சைனீஸ் டிராவலர் வந்து இந்த பல்லவர்கள் பற்றின குறிப்புகள் சொல்லியிருக்காங்க பல்லவர்களோட எப்படி வந்து அவங்களோட ஆட்சி ஆரம்பிச்சுன்னா பல்லவர்களில் வந்து சத்தாமனாஸ் அவங்களுக்கு கீழே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது சிம்ம விஷ்ணுங்கிறவர் யாருனா சிம்ம ஒருமன் இரண்டு அவருடைய மகன் வந்து ஒரு வலிமையான பல்லவா கிங்டமை கலவரர்களை தோக்கடித்து முழுமையாக அவங்க நிறுவனாங்க அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் பல்லவா கிங்டம் வந்து களபிறர்களை தோக்கடித்து இந்த சிம்ம விஷ்ணுங்கிறவர் வந்து ஐநூற்றி ஐம்பதாவது வருடம் ஏடி அதில் வந்து அவர் ஆரம்பித்தார் நம்ம வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறம் வந்து கலபிரர்கள் ஆட்சி செஞ்சாங்க அந்த கலபிரர்களுக்கு அப்புறமா வந்து இந்த பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க அதுக்கப்புறமா பின்னாடி பிற்கால சோழவர் சோழர்கள் பிற்காலமாக வந்தவங்க மறுபடியும் ஆட்சி செஞ்சாங்க அதோடய லைன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ முதல்ல வந்து சிம்ம விஷ்ணுங்கிறவர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஏடிலேயே வந்து இந்த ஸ்ட்ராங் பல்லவா கிங்டமை வந்து உருவாக்கினார் அவரோட பையன் யாருன்னா மகேந்திரவர்மன் ஒன் சொல்லி சொல்லுவாங்க அவருக்கு பையன் யாருன்னா நரசிம்மவர்மன் ஒன் அவரோட பையன் வந்து நரசிம்மவர்மன் டூ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்குது அதை நம்ம பின்னாடி தனியாக பார்க்கலாம் இதில் வந்து இந்த ஆட்சியில் வந்த கடைசி பல்லவாலூரர் யாருன்னா அப்பரஜிதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பல்லவால முதல்ல வந்தவர் சிம்ம விஷ்ணுவும் கடைசியா வந்தவர் அப்பரஜிதான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் வந்து ஆட்சி செய்தவர் யார்னா மகேந்திர ஒருமன் ஒன் அவர் வந்து ஆறுநூறுல இருந்து முப்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க இவர் என்னான்னு சொல்லுவாங்கன்னா கிரேட்னஸ் ஆஃப் த பல்லவா கிங்டம்னு சொல்லுவாங்க இவர் முதல்ல வந்து ஜெயினிசம் மதத்தை வந்து தழுவி இருந்தார் அதுக்கப்புறமா சைவ துறவி ஆனால் திருநாவுக்கரசர் அவரை வந்து அப்பர்னு சொல்லுவோம் அவர் வந்து இவரை இருந்து சைவ மரத்துக்கு மாற்றினாங்க இதில் வந்து இவர் மகேந்திரவர்மன் யார்னா மு கலைகளுக்கும் கட்டிடக்கலைகளுக்கும் கலைகளுக்கும் முக்கியமாக அவனை வந்து பங்களிப்பு தந்தார் நம்ம தமிழ் புக்கில் பார்ப்போம் நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்தோம்னா மகேந்திரவர்மனோ நந்திவர்மனோ ம சாரி மகேந்திரவர்மனோ நரசிம்மவர்மன் ஒன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் மாமல்லபுரம் இந்த கடற்கரை கோவில்கள் அர்ஜுனன் தபஸ் அதெல்லாம் வந்து உருவாக்க காரணமாக இருந்தவர்னு சொல்லுவாங்க மகேந்திரவர்மன் ஒரு கலையை உருவாக்குனாரு அதாவது அதாவது ஒரு புதுக்கலைக்கு பேர் வந்து டிராவிடியன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க திராவிட கலைகள்னு சொன்னாங்க இதை வந்து மகேந்திரன் ஸ்டைல் அப்படின்னு சொன்னார் இந்த மகேந்திரவர்மன் ஆட்சி செய்தார் பார்த்திங்களா ஆறுநூறுலேருந்து அறுநூற்றி முப்பது அதில் வந்து ஆறுநூற்றி இருபதாவது அந்த காலகட்டத்தில் வந்து விலாச பிரகாசனா அதாவது வந்து த டிலைட் ஆஃப் ட்ரங்க்யாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் வந்து உருவாக்குனார் இதை வந்து புத்த மடத்தை தாழ்வு படுத்தின மாதிரி இந்த விலாச பிரகாசனா லிட்ரேச்சர் இருந்தது மகேந்திரவர்மன் யார் வந்து அந்த வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா புலிகேசி டூ அதாவது ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் சொன்னாங்களே அதில் வந்த புலிகேசி டூங்கிற சாளுக்கியரோட போர் தொடுத்தார் இவர் போர் தொடுத்தும் இவர் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தார் ஒரு போரில் இவர் ஒரு டெரிட்டரி அதாவது நார்த் சைடில் இருந்த ஒரு டெரிட்டரியை இறந்து இ இழந்துட்டார் அவரோட மகனான நரசிம்ம ஒருமன் ஒன் அதாவது ஆறுநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் ஆட்சி செய்தவர் யாருன்னா இவர் வதாபி கொண்டான் அப்படிங்கிற பேர் வச்சுருக்க நரசிம்ம ஒருமன் சொல்லுவாங்க இவர் வந்து சாளுக்கியா கிங்டம்மை வந்து தோக்கடைச்சார் வதாபியை வந்து கைப்பற்றி அதை வந்து டீக்கிரையாக்கிட்டாரு அது இல்லாமல் இந்த புலிகேசிங்கிறவரை வந்து கொண்டுட்டார் இந்த நரசிம்மவர்மன் ஒன்று அவரோட படை தளபதி வந்து பரஞ்சோதின்னு சொல்லுவாங்க அவர் வந்து பெரும்பாலும் சிறு தொண்டர்னு சொல்லுவாங்க அதாவது சைவ நாயன்மார்கள் அறுபத்தி மூணு இருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஒருத்தர் தான் இந்த பரஞ்சோதி அப்படின்னு சொன்னாங்க இவர் அந்த வதாபி போரில் நரசிம்மவர்மன் ஒன்னோட படைத்தளபதியாக இருந்து இந்த வதாபியை வந்து போர் தொடுத்து வெற்றி பெற்றார் இந்த போருக்கு அப்புறமா அவர் வந்து சைவ பக்கமாக மனம் வந்து திரும்பிடுச்சு அதனால் இதை அந்த குறிப்புகள் எல்லாம் பெரிய புராணத்தில் பதிவாகியிருக்கு நரசிம்மவர்மன் ரெண்டு அவர் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சார் இவரை வந்து ராஜசிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு சிறந்த போர் போருக்கான குணங்களை இவர்கிட்ட இருந்தாலும் இவரோட காலத்தில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை எந்த ஒரு பெரிய சண்டைகள் போர்கள் இல்லாததுனால அவரோட முழு கவனமும் கோவில்கள் கட்டுறதின் பக்கம் திரும்பிடுச்சே அதனால் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க ரொம்ப ஒரு புகழ்ச்சி பெற்ற கோவிலான கைலாசநாதர் கோவிலை வந்து கட்டினாரு நாம் இப்போது ஒவ்வொரு அரசர்களுக்கும் அவங்களுக்கான ஒரு டைட்டில் என்ன வந்து அவரை டைட்டில் என்ன ஏற்றிக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம் முதலாவது பல்லவ அரசரான சிம்ம விஷ்ணு அவரை வந்து அவனி சிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து அவருடைய பையனான மகேந்திரவர்மன் ஒன் அவர் வந்து மியூசிக் இது இல்லாமல் இந்த பெயிண்டிங்ஸ் இசை அதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரொம்ப வந்து விருப்பம் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கலைகள் கட்டிடக்கலையிலெல்லாம் இவங்க வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தனால மியூசிக்காக இருந்த ஜனதையும் இந்த மட்ட விலாச பிரகாசனா இல இய இந்த இய இயற்றினார் பார்த்திங்களா அதுக்காக வந்து மட்ட விலாசானோ குணபரா அப்படின்னும் இந்த ஓவியங்களுக்காக சித்திரகார விசித்திர ஜித்தானும் அவருக்கு வந்து பேர் வந்துச்சு அது இல்லாமல் அவரோட மகனான நரசிம்மவர்மன் ஒன் அவர் தான் வந்து அந்த மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து உருவாக்க காரணமா இருந்தார் இதை பற்றின லெசன்ஸ் வந்து நம்ம தமிழ் புக்லேயும் வந்திருக்கு எப்படின்னா இந்த மகேந்திரவர்மன் ஒன் அவர் அரசரும் அவருடைய மகனான நரசிம்மவர்மன் ஒன்றும் கடற்கரையின் பக்கம் சென்றிருந்தபோது ஒரு பாறையை பார்த்து அந்த நரசிம்மவர்மன் ஒன்று என்ன சொன்னார்னா தன்னோட இடத்துல இந்த பாறையை பார்க்கறதுக்கு யானை மாறிய தோற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னனே அவரோட தந்தை யார் மகேந்திரவர்மன் ஒன் அவர் என்ன சொன்னார்னா ஆமாம் இதை பார்க்கறக்கு யானை மாதிரியே இருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நம்ம பாறைகளையும் ஒவ்வொரு நம்ம சிலையாக வடிச்சிடலாம் சிரி செதுக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நரசிம்மவர்மன் ஒன்ன வந்து இந்த மாமல்லபுரம் வந்து உருவாக்க காரணமா இருந்ததுனால மாமல்லன்னு பேர் வந்தது அது இல்லாமல் இவர் அந்த வதாபி சாளுக்கியாஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா புலிகே டூ அவங்கள வந்து போர் தொடுத்து வெற்றி பெற்று அந்த வதாபியை வந்து கைப்பிடிச்சிட்டாரு அதனால வந்து வதாபி கொண்டான்னு பேர் வந்துச்சு பல்லவர்களோட கட்டிடக்கலைகள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருந்தது அவர்களோட கடை கடற்கரை கோவில்கள் வந்து மிகவும் சிறப்பானதா இருந்தது இந்த ஏழாம் நூற்றாண்டில் வந்து மாமல்லபுரம் வந்து ஒரு பல்லவ ஆட்சியோட கட்டிடக்கலைக்கு பெரிய சான்றாகவும் பெரிய புகழாகவும் இருந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் மாமல்லபுரத்தையும் அவங்களோட சைட்டில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க பல்லவர்களோட ஒவ்வொரு அரசரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணாங்க இதில் ராக்கட் டெம்பிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது வந்து மகேந்திரவர்மன் வந்து மகேந்திரவர்மன் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க ஒற்றைக்கல் ரதம் அதாவது மோனோலித்திக் ரதாஸ்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் மண்டபங்களுக்கு வந்து மாமல்லன் ஸ்டைல்னு சொன்னாங்க இந்த மாமல்லன் வந்து அதிகமாக வந்து அவரோட கவனத்தை இந்த ஒற்றைக்கல் ரத ரதங்கள்லேயும் மண்டபங்கள் கட்டுறதுலேயும் அவர் வந்து செலவிட்டார் அது இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்க்கு வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவங்களாக இருந்தாங்க அதாவது ராஜசிம்மன் ஸ்டைலும் நந்திவர்மன் ஸ்டைலும் சொல்லுவாங்க ராஜசிம்மங்கிறது வேறு யாரும் இல்லை நரசிம்மவர்மன் ரெண்டுன்னு இருக்கேன் பார்த்தீங்களா அவர் தான் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க மகேந்திரவர்மன் ஸ்டைலுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தந்திருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னா மகேந்திரவர்மனில் வர எம் வாரியே இந்த மொதல் மூணு எழுத்துலேயும் எம்னு வருது பார்த்திங்களா மண்டகப்பட்டு மகேந்திரவாதி மாமண்டூர் இது எல்லாமே வந்து மகேந்திரவர்மனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரசித்தி பெற்ற கேவ் டெம்பிள்கள் உருவாக்க காரணமாக இருந்த இடங்கள் அது இல்லாமல் தலவனூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் இது மூணுமே வந்து திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களும் அடுக்கடுத்து திருக்கழுக்குன்றமும் சிஎமங்கலம் இது எல்லாமே வந்து மகேந்திரன் ஸ்டைலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பிக்சரில் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க இந்த மலைகளை வந்து குறைஞ்சி எப்படி கோவில்கள் உருவாக்கினாங்க அப்படின்னு இதில் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் மாமல்லன் சொல்வாங்களே பார்த்தீங்களா நரசிம்மா ஒன் அவர் வந்து பஞ்ச பாண்டவ ரதங்கள் அதாவது ஃபை ரதா சாட்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க இது உருவாக வந்து அவர் வந்து அவர் ஸ்டைல் பின்பற்றினார் இது எல்லாமே வந்து ஒற்றை கல்ல செதுக்குனனால இதை மோனோலிட்டிக் ரதாஸ்னும் சொல்லுவாங்க மாம்பல்லன் மண்டபங்கள் உருவாக்குறதுக்கு பில்லர் பேவியான்ஸ் வந்து உருவாக்குறதுக்கும் ரொம்ப காரணமாக இருந்தார் அதனால மகிஷாசுரம் மத் மர்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராக மண்டபம் மண்டபம்னு வந்த எல்லாமே வந்து மாம்பல்லன் ஸ்டைலும் ஒற்றைக்கல் ரதங்கள் எல்லாமே வந்தால் மாமல்லன் ஸ்டைலும் போட்டுக்கலாம் அதாவது மகேந்திரவர்மனோ நரசிம்மவர்மனோ அந்த பார்த்த ஒவ்வொரு பெரிய பாறைகளும் வந்து ஒவ்வொரு விதமான ரதங்களாக வந்து சிற்பமாக வந்து அவங்க செதுக்குனாங்க அந்த பிக்சரை தான் நம்ம இதில் பார்க்கலாம் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது ஓபன் ஆர்ட் கேலரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுல வந்து மாமல்லன் வந்து ரொம்ப சிறப்பானவராக இருந்தார் இந்த வந்து ஓப்பன் ஆர்ட் கேலரிங்கிறது பெரிய பாறையில் வந்து செதுக்குனதாக இருக்கும் திறந்த வெளி கலையரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வந்து பெரிய பாறையில் வந்து குரங்கோட சித்திரமும் அந்த யானையோட எல்லாம் பெரிய நம்ம பார்க்கறதுக்கு இருந்து பார்த்தா யானையே நிற்கிறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இயற்கையாக வந்து செதுக்கியிருந்தாங்க அது இல்லாமல் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுனா ஆகாய கங்கைன்னு சொல்லுவாங்க அது வந்து சிவன் தலையிலேருந்து வர மாதிரியும் இதில் வந்து செதுக்கியிருந்தாங்க இதில் ரொம்ப முக்கியமானது வந்து அர்ஜுனன் தபஸு அர்ஜு அதாவது அர்ஜுனன்ஸ் பேனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜசிம்மாவை பற்றி பார்க்கலாம் அதாவது இதில் வந்து ராஜசிம்மாங்கிறவர் யாருன்னா நரசிம்மவர்மன் இரண்டு அவங்கள தான் சொல்லுவோம் இவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸை வந்து ஸ்டோன் பிளாக்ஸ் அதாவது பாறை பாறைகளாக வந்து கற்களை அடுக்கி அதில் இவங்க கட்டினாங்க இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுவோம்னா கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்குது இதை வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நந்திவர்மன் பார்க்கலாம் நம்ம ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸில் பார்த்ததுலேயே ரெண்டு பேர் முக்கியமானவர்களாக இருந்தாங்க ஒன்று யார்னா ராஜசிம்மனும் இன்னும் இன்னொன்று நந்திவர்மனும் சொல்லுவாங்க இவர் வந்து பிற்கால சோழர்களில் வந்த பிற்கால பல்லவர்களில் வந்தாங்க அதாவது லேட்டர் பல்லவாசனும் சொல்லுவாங்க இவங்க வந்து வைகுண்ட பெருமாள் டெம்பிள் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்க இன்னொரு டெம்பிளை வந்து இவர் கட்டினாரு அவங்களோட சொசைட்டியும் கல்ச்சரும் எப்படி இருந்துச்சுன்னா இவங்க வந்து மியூசிக் பெயிண்டிங் லிட்ரேச்சர் அதாவது இசைகளுக்கும் ஓவியங்களுக்கும் இலக்கியங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க பல்லவர்கள் வந்து ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் ரொம்ப ஆதரித்தாங்க அதன் விளைவாக பக்தி மூமெண்ட் சொல்லுவாங்க பக்தி இயக்கம் வந்து மறுபடியும் பொலிவடைந்தது இதில் வந்து சைவம் வைணவம் வந்து பின்பற்றினாங்க சைவம் மதத்தை வந்து அப்பரும் மாணிக்க வாசகரும் வைஷ்ணவங்கிற வந்து நம்ம ஆழ்வாரும் ஆண்டவரும் வந்து ரொம்ப பரப்புனாங்க இவங்களோட பக்தி மூமெண்ட்டோட கொள்கையை வந்து நோக்கம் என்னென்னா சான்ஸ்கிரில் இருக்கிற மந்திரங்களை வந்து தமிழில் வந்து ஓ தமிழில் படிக்கிறதாகவும் பெண்கள் வந்து அதிகமாக ரிலீஜியஸ் சடங்குகளில் அதாவது மத சடங்குகளில் அதிகமாக பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து புத்த மதத்துக்கும் ஜெயின மடத்துக்கும் வந்து போட்டியாளர்களாக இருந்தாங்க இவங்களோட எஜுகேஷன் கல்வி மற்றும் இலக்கியங்களில் வந்து கதிகா அப்படின்னு சொல்லுவாங்க கடிகா அப்படின்னா வந்து கல்வி கற்கும் இடம் காஞ்சியில் இருந்த பல்லவர்களோட கல்வி கற்கும் இடம்னு சொல்லுவாங்க அதில் கல்வி கற்றவங்களில் ஒரு கல்வி கற்பித்தவர்களில் முக்கியமான ஆசிரியர் யாருன்னா வட்சயாயா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து நியாயபக்ஷா வந்து வந்து அந்த இலக்கியத்தை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு இவர் வந்து அந்த கட்டிகாங்கிற கல்வி கற்கும் இடத்தில் வந்து ஆசிரியராக இருந்தாங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்தியா முழுவதும் இருந்து வெளிநாட்டில் இருந்த கல்வி கற்கும் வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து இங்கே இந்த பள்ளியின் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க இங்கே வந்து நம்ம வச்சை யாயாங்கிற ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா இந்த கடைசியில் யாயான் முடியுது பார்த்தீங்களா அதிலேயே வந்து இந்த நியாய பக்ஷ அப்படிங்கிறத வந்து இதில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த நம்ம வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் வந்து தட்சிண சத்திரம் சித்திரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மகேந்திரவர்மனை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெயிண்டிங்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தார் இந்த வந்து மகேந்திரவர்மன் வந்தால் தட்சிண சித்திரம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் சான்ஸ்கிரித் ஃபுயர்ஸான தண்டின்னு இருக்காங்க பார்த்திங்களா அவர் வந்து நரசிம்மவர்மனோட அவையில் வந்து முக்கியமானவராக இருந்தாங்க இந்த தண்டின்கிறவர் தக்ஷகுமார சரிதாங்கிறத வந்து கம்போஸ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து முதலாவதாக நம்ம பல்லவ கிங்டம் தோற்றுவிச்ச சிம்ம விஷ்ணுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவர் வந்து பாரவிங்கிறவரை வந்து ஸ்காலரை வந்து அந்த டைம்ல வாழ்ந்தவர் இவர் வந்து கீர்த்தாஞ்சுனியாங்கிற அதை வந்து எப்பிக்க வந்து அவர் தான் வந்து உருவாக்கினார் இது இல்லாம தேவாரம் வந்து நாயன்மார்கள் மூலியமாவும் நாலாயிர திவ்ய பிரபந்தம்ங்கிறது ஆழ்வார்கள் மூலியமாவும் வந்து உருவாக்கினாங்க பெருந்தேவனார் யார்னா நந்திவர்மன் காலத்துல இருந்தவரே நந்திவர்மன் அவரை ஆதரிச்சார் இந்த பெருந்தேவனார் மகாபாரதத்தை தமிழில் வந்து பாரத வெண்பாங்கிற பேரோடு இயற்றினார் பல்லவர்களோட கலைகளில் இசைக்கலைகள் வந்து அதோட பற்றின இன்ஸ்கிரிப்ஷன் ரெண்டே இடத்துல மட்டும்தான் இருந்திருக்கு ஒன்று குடுமியான் மலையிலையும் இன்னொன்று திருமலை திருமயங்கிற டெம்பிள்லேயும் தான் இருந்திருக்கு பிரகி பிரசித்தி பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராட்சாரியா ருத்ராச்சாரியா வந்து மகேந்திரவர்மா ஒன்றுங்கிற வந்து அந்த ஆட்சியர் இருந்த காலத்தில் வந்து இருந்திருக்காங்க இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரீகேப் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து சிம்ம விஷ்ணுங்கிறவரை வந்து பல்லவா கிங்டம் உருவாக்குனார் அதுக்கடுத்து மகேந்திரவர்மன் ஒன் அதுக்கடுத்து நரசிம்மவர்மன் ஒன் அதுக்கப்புறம் வந்து நரசிம்மவர்மன் ரெண்டு அதாவது ராஜசிம்மாங்கிறவர் வந்து ஆட்சி செஞ்சாங்க அதுக்கடுத்து நந்திவர்மன் அதுக்கு முன்னாடி நந்திவர்மன் இரண்டுன்னு கடைசியாக வந்து அப்ரஜிதா வரைக்கும் வந்திருந்தாங்க அடுக்கடுத்து வந்து என்னன்னா பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தை வந்து முக்கியமான இடமாக இருந்து யூஸ் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அது இல்லாமல் மாமல்லங்கிற மாமல்லன் அப்படின்னு சொல்கிற நரசிம்மவர்மன் ஒன் வந்து மாமல்லபுரத்தை வந்து உருவாக காரணமாக இருந்தார் நரசிம்மவர்மன் இரண்டு அதாவது ராஜசிம்மாங்கிறவர் வந்து கலைகள் வந்து அவங்களோட காலத்தில் வந்து போர்கள் எதுவும் இல்லாதனால் அவர் கையில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு கட்டுறதுக்கும் இந்த மாதிரி கோவில்கள் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப வந்து அவரோட ஆர்வம் இருந்தது நாம் இப்போது அடுத்ததாக ஜாலித்யாஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நீங்கள் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்